இவர்கள் அதிகாரமிக்க குரலில் அடித்து பேசுவார்கள். அது சிலர் அஞ்சும் வகையிலும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்த போதிலும் இந்த அதிரடி சாதனையே இவர் ஞாயிறன்று பிறந்தவர் என்பதை காட்டிவிடும். இவர்களை எடுத்து சொல்லும் பாங்கும் நடைமுறைக்கு சாத்தியமாகவே இருக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் முற்றிலும் ஈடுபட்டு உனக்கா எனக்கா என்று ஒரு கை பார்த்துவிட்டு வெற்றியோடுதான் வெளியே வருவார்கள். வார்த்தை தவறமாட்டார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். உறவினர்களுக்கும் தம் இனத்தவருக்கும் எல்லா விஷயங்களிலும் மிக அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் 19வது வயதிலிருந்து 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகுந்த நல்ல காலம் ஏற்படும். அப்போது செல்வம் சேர்வதற்கான வழிவகை மாற்றங்கள் ஏற்படும். எப்பொழுதும் அதிகார தோரணையில்தான் நடந்து கொள்வீர்கள். உங்களின் அதிகாரத்திற்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். உறவினர்கள் கூட உங்களை கண்டால் அஞ்சுவார்கள். யாராக இருந்தாலும் தன்னை அண்டி வந்துவிட்டால் அவர்களை ஆதரிக்க தயங்க மாட்டீர்கள். எல்லாம் காரியம் முடியும் வரையில்தான் அதிகாரம் எல்லாம். பின்னர் சாந்த குணம் உள்ளவராகவே இருப்பீர்கள். உங்கள் எண்ணத்தில் ஒரு திட்டம் உருவாகிவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டீர்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்களை ஒதுக்கி தள்ளவும் தயங்க மாட்டீர்கள். பொய் சொல்பவர்களையும் சொன்னபடி நடக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீதி நேர்மையை கடைபிடித்து நடப்பீர்கள். எப்படிப்பட்ட சிக்கலான விஷயமானாலும் மிக சாமர்த்தியமாக தீர்த்து வைக்கும் திறமைசாலி நீங்கள். பிறர் உதவியையும் நாட மாட்டீர்கள். பிறர் யோசனையையும் கேட்க மாட்டீர்கள். உங்கள் கையில் பணப்புழக்கம் எப்பவும் இருந்து கொண்டிருக்கும். எந்த விதத்திலேனும் பணம் கைக்கு வரும். பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய மாட்டீர்கள். ஒரு சமுதாயத்தின் தலைவராகவோ ஒரு சங்கத்தின் தலைவராகவோ இருக்க வேண்டியவர்கள் ஆவீர்கள். தொழில்துறை, அரசியல், பொதுநலம், தொண்டு, இல்லறம் இவற்றால் பேரும் புகழும் அடைவீர்கள். கல்வியில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போக முடியாது. வசதி இருந்தும் சூழ்நிலை காரணமாக தடை ஏற்பட்டுவிடும். உயர்வான குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பீர்கள். உங்களுக்கு 21 வயது வரை நிரந்தரமான தொழில் அமையாது. 24 வயதுக்கு மேல்தான் தொழில் முறையில் முன்னேற்றம் உண்டாகும். 39 வயது வரை படிப்படியாக உயர்வீர்கள். 52 வயதுக்கு மேல் 64 வயதுக்குள் வீடு நிலம் போன்ற வசதிகள் உண்டாகிவிடும். நீங்கள் உடல் வருத்தி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களின் கீழ் 4 பேர் வேலை செய்யும் நிலைதான் இருக்கும். அல்லது பலரையும் மேற்பார்க்கும் அதிகாரியாகவும் இருக்கலாம். 66 வயது வரை சுகமான ஜீவனத்துக்கு எக்குறையும் ஏற்படாது, கஷ்டங்களும் ஏற்படாது. மோதிரம் அணிவதென்றால் வைரம், புஷ்பராகம், செயற்கை வைரம் போன்ற கற்களை வெள்ளியில் பதித்து அணிய வேண்டும். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் 1 ஆகவும் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருப்பதால் உங்கள் அதிர்ஷ்ட எண் 1, கிழமை ஞாயிறு. 1, 10, 19, 28 தேதிகளில் முயலும் காரியங்கள் வெற்றி தரும். அதுவும் திங்கள் புதன்கிழமைகள் உங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் என்பதால் இக்கிழமைகளிலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் எண் 1 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். எப்போதும் வெண்ணிற ஆடை அணிவது நல்லது. 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். உடல் வலிமையுள்ளவர்கள், மனோதிடமும் சமயோசித புத்தியும் சூட்சமமான அறிவும் கொண்டவர்கள். நீங்கள் எதையும் மதிநுட்பத்தோடு அறியும் திறமைசாலிகள். உற்சாகமளிக்கும் பண்புள்ளவர்கள். எந்த காரியமானாலும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள். சிறந்த கவர்ச்சியான கட்டிடங்களை அமைக்க திட்டம் வகுப்பீர்கள். அதை கட்டி முடிக்கவும் திறமையுள்ளவர்கள். பிறருக்கு யோசனை சொல்வீர்கள். பிறருடைய யோசனையை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அதை நன்றாக பரிசீலனை செய்வீர்கள். மனதிற்கு உகந்தபடி நடப்பீர்கள். நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட நவீன இயந்திரங்களை புதுமாரியாக அமைப்பீர்கள். சில பெரிய இயந்திர சம்பந்தமான ஆலைகளில் நிர்வகிப்பவராகவும் நிர்மாணிப்பவராகவும் இருப்பார்கள். பலரை வைத்து வேலை வாங்கும் திறமை உள்ளவர்கள். உங்களுக்கு 27 வயதுக்கு மேல்தான் கஷ்டப்படாமல் சுலபமாக சம்பாதிக்கும் நிலை உண்டாகும். அதிலிருந்து படிப்படியாக உயர்வீர்கள். 43 வயது வரை வருமானம் உயரும். 53 வயது வரை நல்ல வருமானம் கிடைக்கும். அதற்குள் வீடு நிலம் சேர்த்துவிடும். நல்ல வசதியோடு ஆயுள் வரை வாழ்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1, கிழமை ஞாயிறு. 1, 10, 19, 28 தேதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். சிலருக்கு 51 வயதுக்கு மேல் விரைவாதம் ஏற்படலாம். ஆடை அணியும் போது வெள்ளை நிறத்தை தவிர
வெளிரிய கலர்களில் சட்டை அணியலாம். அதே நேரத்தில் கைக்குட்டையும் உபயோகிக்க வேண்டும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் எண் 1 அதன் கூட்டு எண்களில் அமைய வேண்டும். பெயர் மாற்றிக் கொள்வதனாலும் எண் 1 அதன் கூட்டு எண்களில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் தவிர்க்க முடியும். சிறந்த வாழ்க்கை வாழலாம். 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குண நலன்கள் மற்றும் பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். பிறர் படும் கஷ்டத்தை கண்டு உதவ தயங்க மாட்டீர்கள். இயற்கையிலேயே ஆடம்பரமாக நல்ல வசதிகளோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீர்கள். குறுக்கு வழியில் பணக்காரனாக வழிகளை தேடுவீர்கள். ரேஸ், லாட்டரி போன்றவைகளில் பரிசு பெற வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள். 42 வயது வரை உங்களால் வெற்றி பெற முடியாது. 43 வயது வரை நடைபெறும் போதுதான் இந்த வகை யோகம் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். எந்த காரியத்தையும் உடனடியாக முடிப்பதற்காக தீவிர முயற்சியில் இறங்குவீர்கள். அந்த காரியத்தில் தாமதமோ தடையோ ஏற்பட்டால் அதை அப்படியே விட்டுவிடுவீர்கள். எந்த தடையும் ஏற்படாமல் இருந்தால்தான் காரியம் முடியும். நீங்கள் தொழில்துறையில் உடலை உழைத்து கஷ்டப்படும்படியான நிலை ஏற்படாது. ஆரம்ப காலத்தில் பல இடங்கள் மாறி மாறி 28 வயதில்தான் ஸ்திரமான தொழிலும் வருமானமும் அமையும். 41 வயது வரை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். 43 வயதில் ஒரு பெருந்தொகை கைக்கு வந்து சேரும். அதனால் செய்தொழில் விடுபடும். சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள். அது பருத்தி, பட்டு, கம்பளி, நைலான் போன்றவற்றாலான பொருட்களின் வியாபாரமாக இருக்கும். அந்த வியாபாரம் படிப்படியாக வளர்ச்சியடையும். வீடு, நிலங்கள் வாங்குவீர்கள். ஆயுள் வரை சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு 11 வயதில் ஒரு கண்டம் ஏற்பட்டு விலகும். 37 வயதுக்கு மேல் சிறுநீர் வியாதி ஏற்படும். அது 7 வருடம் வரை தொடர்ந்திருந்து வரும். சிகிச்சைக்கு பின் குணமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7, கிழமை ஞாயிறு என்பதால் 7 அதன் கூட்டு எண்களில் உங்கள் பெயரை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தோல்விகள் நிவர்த்தியாகும். லைட் சந்தன கலரில் கோடுகள் போட்ட சட்டை அணிய வேண்டும். அதே போல் ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணிக்கமும் கோமேதகமும் பதித்த தங்க மோதிரத்தை அணிய வேண்டும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் எண் 7 அல்லது அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். இதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை சிறந்து பொற்காலத்தை காண முடியும். 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குண நலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் உரத்த குரலில் பேசினாலும் கள்ளங்கபடம் மற்றவர்கள். எதை பிறரிடம் கூறலாம், எதை கூறக்கூடாது என்பதை அறியாதவர்கள். எந்த ரகசியமும் உங்கள் மனதில் தங்குவதில்லை. பிறரிடம் அன்பாக பேசி பழகும் உங்களுக்கு திடீரென கோபம் வந்துவிடும். சிறிது நேரத்தில் கோபம் மாறி சாந்தமடைந்து விடுவீர்கள். எதையும் குறித்த நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். சுறுசுறுப்பானவர்கள் என்பதால் பிறர் வேலையையும் சேர்த்தே செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு சில நாள் கஷ்டமும் சில நாள் இன்பமுமாக மாறுபாடான வாழ்க்கையே அமையும். என்றாலும் வருமானம் குறையாது. உங்களால் கல்வியில் மேலே செல்ல முடியாது. ஓரளவுதான் கல்வி கற்க முடியும். தொழில் முறையில் உடல் உழைப்பே முக்கிய இடம்பெறும். என்றாலும் மனம் தளர மாட்டீர்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் தெரியாத அளவு சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொள்வீர்கள். இரக்க குணம் உண்டு என்பதால் பிறருக்கு உதவ முன்வருவீர்கள். தொழில் முறையில் 25 வயதுக்கு மேல்தான் முன்னேற்றம் காண முடியும். 35 வயது வரை ஒரே விதத்தில் தான் வருமானம் ஏற்படும். 35 வயதுக்கு மேல் 56 வயது வரை தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சுக வாழ்க்கை ஏற்படும். உங்களுக்கு பித்த உத்ரேகம், பித்த சம்பந்தமான நோய்கள் இடையிடையே தொல்லை கொடுக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6 கிழமை ஞாயிறு என்பதால் நீங்கள் எண் 6 அதன் கூட்டு எண்களில் பெயரை மாற்றியமைத்துக் கொண்டால் வாழ்க்கை மேன்மையடையும். 6, 15, 24 தேதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். நீங்கள் வெள்ளை சட்டை அணியலாம். வைரம், புஷ்பராகம், முத்து பதித்த தங்க மோதிரம் அணிந்தால் சிறப்பான வாழ்வு அமையும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டு எண் 6 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் நீதிபதிகளாகவோ தலைமை ஏற்று நடப்பவர்களாகவோ பெரிய தொழிற்சாலைகளை நிர்வகிப்பவர்களாகவோ இருக்கலாம். உங்களின் கீழ் வேலை செய்பவர்களை அன்போடு நடத்துவீர்கள். குற்றம் செய்தவர்களை கண்டித்தாலும் உடன் புத்திமதிகளை கூறி திருத்தி நடக்க செய்வீர்கள்.
அதனால் வேலையாட்கள் உங்களிடம் அன்பும் பிரியமும் கொண்டு நடப்பார்கள். எப்படிப்பட்ட நெருக்கடி நிலை ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து அக்காரியத்தை எப்படியும் முடிப்பதிலேயே கண்ணும் கருத்தும் உள்ளவராக இருப்பீர்கள். காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எந்த விதமான சிக்கலான விவகாரங்களையும் சுலபமாக தீர்ப்பதில் திறமையுள்ளவர் நீங்கள். பகைவர்களை சமாதானப்படுத்தி ஒன்று சேர்க்கும் திறமையுடையவர்கள். உங்களின் சமாதான கோட்பாடு எல்லோரையும் கவரும். உங்களின் தீர்ப்பை பல அறிவாளிகளிடம் கூறி ஆலோசித்து தான் முடிவெடுப்பீர்கள். உங்களுக்கு 25 வயது முதலே வருமானம் உண்டாகிவிடும். 30 வயதுக்கு மேல் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கும். 56 வயது வரை நல்ல முன்னேற்றமும் வருமான உயர்வும் கூடிக்கொண்டே இருக்கும். 56 வயதில் ஒரு பெருந்தொகை கைக்கு வரும். அதை கொண்டு 1000 வரை சுகபோக வாழ்க்கை வாழலாம். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1 கிழமை ஞாயிறு என்பதால் உங்கள் பெயரை எண் 1 அதன் கூட்டு எண்களில் சிறந்த எண்ணில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்வது நலம் தரும், வாழ்க்கை வளம் பெறும். 1, 10, 19, 28 தேதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முயற்சிக்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். நீங்கள் வெண்ணிற ஆடை அணிவது நல்லது. அதே போல் ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்வது நல்லது. மோதிரம் அணிவது வட்ட வடிவான வெளிரிய பச்சைக்கல் மரகதம் தங்கத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். எந்த எண்ணுள்ள வீட்டில் வசித்தாலும் குற்றமில்லை. 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் ஈகை இரக்கத்தையும் கொண்டவர்கள். பிறருக்கு உதவும் மனம் கொண்டவர்கள். எந்த தொழிலிலும் அதிக ஆர்வத்தோடு ஈடுபட்டு உழைக்கக்கூடியவர்கள். அதிக உடல் உழைப்பு இல்லாமலேயே மூளை உழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள். இதனால் நீங்கள் படிப்படியாக முன்னேறி மேல் அதிகாரியாகவும் நிறுவனத்தை நிர்வகிக்கும் தலைவராகவும் உயர்வீர்கள். இயல் இசை நாடகம் போன்ற கலை ஆர்வமிக்கவர். கலையை வளர்க்கவும் தயங்க மாட்டீர்கள். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள். உங்களுக்கு 18 வயது முதல் தொழில்முறை ஏற்பட்டாலும் 26 வயதுக்கு மேல்தான் நிரந்தரமான தொழிலும் நல்ல வருமானமும் கிடைக்கும். இது 53 வயது வரை படிப்படியாக உயரும். 43 வயது முதல் 53 வயது வரை உபரி லாபம் கிட்டும், அதை சேமிப்பீர்கள். 54 வயதில் பல பொருள் வியாபாரம் ஆரம்பமாகும். அது ஆகில் வரை நல்ல வருமானத்தை கொடுக்கும், சுகமான வாழ்வு அமையும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு என்பதால் உங்கள் பெயரை எண் அதன் கூட்டு எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் பெயர் வரும்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். 5, 14, 23 தேதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடக்கும் எந்த காரியமானாலும் வெற்றியை அளிக்கும். ஆடை அணிவதில் வெண்ணிற ஆடை அணிவதே நலமானதாகும். மோதிரம் அணியும் போது முத்து பதித்த வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் கதவு எண் 5 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். அதுவே வளமான வாழ்வை தரும். 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பீர்கள். பொதுமக்களின் பாராட்டை பெறுவீர்கள். பொது தொண்டு, கலைப்பிரிவு, டெலிவிஷன், வானொலி சம்பந்தப்பட்ட கலைப்பிரிவுகளிலோ விற்பனை பிரிவிலோ எழுத்தாளர் பிரிவிலோ ஏதாவது ஒன்றில் தொழில்முறை ஆரம்பமாகும். ஆரம்பத்தில் அடிபட்ட வேலையில் அமர்ந்தாலும் நாளாக தேர்ச்சியும் உயர்வும் பெற்று மேல் அதிகாரியாக வந்து விடுவீர்கள். உடல் உழைப்பில்லாது மூளை உழைப்பால் வருமானம் அடைவீர்கள். ஈகையும் இரக்கமும் உண்டு. ஏழைகளுக்கு உதவி செய்வதில் முன் நிற்பீர்கள். உங்களிடம் பலர் தம் கஷ்டங்களை சொல்லி மனதை இலக வைத்து பணம் பறிப்பார்கள். கடன் வாங்கியவர்களை கூட கடிந்து கேட்க மாட்டீர்கள் என்பதால் பண நஷ்டமும் ஏற்படும். உங்கள் தொழில் முறையை 18 வயதில் தொடங்கினாலும் 30 வயது வரை நல்ல வருமானத்தை அடைய முடியாது. 31 வயது முதல் 34 வயது வரை வருமானம் இல்லாமல் சிரமத்துக்கு உள்ளாவீர்கள். 34 வயதில் எதிர்பாராத இடத்தில் வேலை கிடைக்கும், வருமானமும் உயரும். 47 வயது வரை படிப்படியாக உயர்வீர்கள், பணமும் மிச்சப்படுத்த முடியும். 48 வயதில் ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பமாகும். கலைத்துறைக்கு தேவையான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வீர்கள். இதில் நல்ல வருமானம் உண்டாகும். 1000 வரை சுகமாக வாழ முடியும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1 ஆகும். கிழமை ஞாயிறு என்பதால் உங்களின் பெயரை எண் 1 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 1, 10, 19, 28 தேதிகளிலும்
ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் வெற்றியில் முடியும். நீங்கள் ஆடை அணியும் போது சந்தன கலர் சட்டை அணிவது நல்லது. 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். உங்களுக்கு எந்த வேலையானாலும் அதை செய்து முடிக்கும் திறமை உண்டு. சொன்ன வாக்கை மீறியவர்களையும் பொய் பேசுகிறவர்களையும் கண்டாலேயே உங்களுக்கு பிடிக்காது. சுற்றத்தார்களையும் உறவினர்களையும் அன்போடு ஆதரிக்கக்கூடியவர்கள். உங்கள் பேச்சில் அதிகார தோரணை இருக்கும். உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் கூட நெருங்கி வந்து பேச பயப்படுவார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை மட்டுமே ஆதரிப்பீர்கள், உதவுவீர்கள். பிடிக்காதவர்களை ஒதுக்கி தள்ள தயங்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் 9 வருடங்களுக்கு ஒரு முறை வீதம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனால் தொழில், பதவி, பொது மக்களிடம் ஏற்படும் பாதிப்பு, செல்வாக்கு, நல்ல வருமான உயர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும். அடிக்கடி உஷ்ண சம்பந்தமான வியாதியால் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். 7-21 வயதுகளில் கண்டம் ஏற்பட்டு விலகிவிடும். பயப்பட தேவையில்லை. உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு என்பதால் உங்கள் பெயரை 5 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வருமானால் விசேஷமான பலன்களாக வெற்றியை கொடுக்கும். சந்தன கலரில் சட்டை அணிவது நல்லது. வசிக்கும் வீட்டின் எண் இரட்டைப்படையாக இருப்பது நல்லது. மோதிரம் அணிய விரும்பினால் ஜாதகத்தை கொண்டு என்ன நவரத்தனம் என்பதையும் என்ன உலோகம் என்பதையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான குண நலன்கள் மற்றும் பலன்கள். உங்கள் சொந்த முயற்சியாலேயே முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள். செய்யும் தொழில் எதுவானாலும் அதில் முழு மனதோடு ஈடுபட்டு கடமை உணர்ச்சியுடன் தயக்கமின்றி நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள். எந்த விஷயமானாலும் விவாதிக்க தயங்க மாட்டீர்கள். அதிகமாக உழைத்து பொருள் தேட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்கள். கிடைக்கும் வருமானத்தில் தாராளமாக செலவும் செய்வீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களை ஆதரிப்பதிலும் கௌரவிப்பதிலும் ஆர்வமிக்கவர்கள். பிறருக்கு எவ்வித கஷ்ட நஷ்டமும் தன்னால் ஏற்படக்கூடாது என்பதிலும் கவனம் உள்ளவர்கள். வேறு யாரும் பிறருக்கு இவ்வித தொல்லை கொடுக்க முயன்றால் உடனே தடுப்பீர்கள். அவர்களுக்கு புத்திமதி கூறவும் தயங்க மாட்டீர்கள். பொதுமக்களிடம் செல்வாக்கையும் புகழையும் அடைவீர்கள். உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் 21 வயது முதல்தான் ஏற்படும். 32 வயது முதல் 51 வயது வரை வருமானம் உயரும் என்றாலும் மிச்சப்படுத்த முடியாது. 52 வயதில் கொஞ்சம் பணம் கைக்கு வரும். அதை கொண்டு பல பொருள் கொண்ட சொந்த வியாபாரம் ஏற்படும். 1000 வரை நிம்மதியான வாழ்க்கை அமையும். நீங்கள் கோடுகள் உள்ள சட்டை அணிவது நல்லது. மோதிரம் அணிய நீல சதுர வடிவில் நீலக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் எண் 1 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு என்பதால் உங்கள் பெயரை எண் 1 அல்லது கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 1, 10, 19, 28 தேதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றி தரும்.